வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN92 பசங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆன்லைனில் இருந்திருக்கோம் போர்ட்டலில். ஸோ 4 ஆர்டர் முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே அடிச்சோம் பார்த்தீங்கன்னா வேலச்சேரில் பிக்கப் பண்ணி ட்ராப் பார்த்தீங்கன்னா டி நகர். அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 132. ஸோ அடுத்த ஆர்டர் பிக்கப் எங்கே பார்த்தீங்கன்னா 1000 லைட்டில். ஸோ 1000 லைட்டில் பிக்கப் பண்ணி ரத்தன் பசார் ஜார்ஜ் டவுனில் ட்ராப் பண்ணோம். அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 90. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பெரியமேட்டில் பிக்கப்பு அண்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா பெரியமேட்டில் பிக்கப் பண்ணி என் ட்ராப் பார்த்தீங்கன்னா பொன்னியம்மன் மேடுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அந்த மாதவர ரவுண்டானகத்தில் இருக்குது. அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 134. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பொன்னியம்மன் மேடில் பிக்கப்பு ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம திருவெற்றியூரில் தான் இப்போ நிற்கிறேன். திருவெற்றியூரில் ஆர்டரே இல்லைங்க, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு ஆர்டர் முடிச்சு, திருவெற்றியூரில் ஆர்டர் வரல. ஸோ இன்றைக்கி மொத்தமாக நான் 3.5 மணி நேரத்தில் ஏர்ன் பண்ண பார்த்திங்கன்னா 450 ரூபா. போட்டருக்கு நம்ம எவ்வளோ காசு கமிஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 80 ரூபா போட்டரில் நம்ம போட்டர் எடுத்திருக்காங்க அந்த கமிஷனாக. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருவெற்றியூரில் ஆர்டர் வரலன்னா ஸோ அப்படியே மூவ் பண்ணலாம் வண்டியை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட்டாக திருவெற்றியூரில் ஆர்டர் முடிச்சுன்னு சொன்னாங்களே, இப்போ அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் எவ்வளோனு சொல்லவே இல்லை. அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 175 ரூபா. ஓகேவா, ஸோ அந்த அதுக்காக தான் இந்த இது. ஸோ மறந்துட்டேன், நெக்ஸ்ட்டு திருவெற்றியூரில் வந்து ஆர்டர் வருமா அப்படிங்கிறது வரும். பட் வந்து இன்றைக்கி என்னவோ தெரில, இவ்வளோ நேரம் ஆகியும் ஆர்டர் வரல, பார்ப்போம். ஸோ நமக்கு தான் அப்படியா இல்லை எப்படின்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி, நம்ம இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 28 ஆர்டர் முடிச்சிட்டோம். நமக்கான ஏர்னிங்ஸை வந்து அதாவது 450 ரூபா. ஓகே, இன்சென்டிவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு வந்து அந்த இன்சென்டிவ் வந்து காலையில் ஆட் ஆகும் நம்ம வாலெட்டில், போட்டர் வாலெட்டில். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருவெற்றியூரில் ஆர்டர் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 1 மணி நேரம் கழித்தும் ஆர்டர் வரவே இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வந்துச்சு. பிக்கப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் பிக்கப் போட்டான். ஸோ அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 104 ரூபா. அந்த 104 ரூபா வச்சு பிக்கப் எங்கே பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர்லேருந்து வியாசர்பாடி. ஓகேவா, வியாசர்பாடி வந்து அப்புறம் வந்து அங்கேருந்து ட்ராப் பார்த்தீங்கன்னா குளத்தூருக்கு 6 கிலோமீட்டர். 104 ரூபா அதுக்கு அங்கேருந்து அங்கே கரெக்டு. பட் பிக்கப்க்கான தூரம் தான் ரொம்ப அதிகம். ஸோ எதனால் அந்த பிக்கப் தூரம் நமக்கு வந்து மாறுபட்டுருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் வந்து ஆல்ரெடி ஒரு போட்டர் புக் பண்ணி அது கேன்சல் ஆயிருக்கு. கேன்சல் ஆனது காரணம் பார்த்தீங்கன்னா போட்டர் நம்மளை மாதிரி ஒரு ஓட்டுநர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வண்டி ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து. ஸோ கேன்சல் பண்ணால அடுத்த ஆர்டர் இவர் புக் பண்ணோடனே நமக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வந்துருச்சு. இந்த ஆர்டர் நம்ம எடுத்து தான் ஆகணும், ஏன்னா அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் நமக்குன்னு வந்த ஆர்டர். சரி ரைட்டு, நான் அந்த மாதிரி கஸ்டமரில் பேசி அவர்கிட்ட சொன்ன பிறகு சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரைட் நானும் போயிட்டு அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணேன். பட் நமக்கு அதில் லாபம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து அதே கஸ்டமர் வந்து நம்ம குளத்தில் ட்ராப் பண்ண அமௌண்ட் அங்கேயே ஒரு ஆர்டர் பிக்கப் கொடுத்து மறுபடியும் அவர் வியாசர்படிக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாரு. அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா சேம் அவர் 104 ரூபா திருப்பியும் கொடுத்தாரு. பட் இது போர்ட்டலில் புக் பண்ணாமல் நமக்கு தனியாக கொடுத்தாரு. இந்த ஆர்டர் இப்போ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வியாசர்பாடில் கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண பார்த்துட்டுங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு ஆர்டர் வந்துச்சு கோட்டூர்புரம். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 190 ரூபா. என்ன ஐட்டம் கொண்டு வந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன தான் கொண்டு வந்தேன் கேட்குறீங்களா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற என்ன தான் கொண்டு வந்தேன். இந்த ஆர்டர் கோட்டூர்புரத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்க முடிச்சில தான் இப்போ ஒன்று இன்றைக்கி ஈவினிங் 5 மணி ஆகிடுச்சா. ஸோ அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட முடிச்சு ஒரு அண்ணன் சைக்கிளில் கொண்டு வந்திருந்தார் சமோசாவும் டீயும். ஸோ அதை குடிச்சு வாங்கிட்டு இன்றைக்கி ஆர்டர் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 700 ரூபா. ஸோ போட்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 125 ரூபா பே பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் 80 ரூபா சொல்லியிருப்பேன், மொத்தமாக 125 ரூபா பே பண்ணியாச்சு. 700 ரூபீஸ் நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கோம். 6 மணி நேரம் ஆன்லைனில் இருந்திருக்கோம். ஓகே நண்பா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய இனிதாக எல்லா ஆர்டர் முடித்தாச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் ஸோ ஒரு அண்ணன் வந்து டீ கொண்டு வந்திருந்தார். ஸோ சூப்பராக இருந்துச்சு இஞ்சி டீ. டீயும் நல்லாயிருக்கு, சம்சம் சூப்பராக இருக்குது. ரைட்டு, இன்றைக்கி ஆர்டர் முடிக்கும் போச்சில் ஸ்நாக்ஸோடு முடிப்போன்ட்டு முடித்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பார்த்துருவோம், 5 மணி ஆகுதுங்க. ஓகே, கோட்டூர்புரத்தில் ட்ராப் முடிச்சுட்டு அப்படியே டீ சாப்பிட்டாச்சு. இனிமேல் வீட்டுக்கு போக வேண்டியதான் வேலை வச்சுருக்கேன். ஓகே நண்பா, உங்களை நாளைக்கு வேறொரு வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.